பேசும் ஆண்டவரே பேசும். தூய லூக்கா செய்தி பிரிவு 2 இறை சுற்றர்கள் 36-40 வரை. ஆசிரியர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாய் அண்ணா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மனமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்தவின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவிலுள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு கிரைத்தவை உமக்கு புகழ். தாயும் தந்தையுமான இறைவனில் அன்புக்குரியவர்களே, குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது என்று சொல்கிற போது பெற்றோருடைய வளர்ப்பு முறையும் வாழ்க்கை செயல்முறையும் அங்கே வெளிப்படுவதை பார்க்கின்றோம். ஆண்டவர் கடவுளுடைய குழந்தைதான், அதில் மாற்றம் ஏதும் இல்லை. அந்த உண்மையை யாரும் புறந்தள்ளிவிடவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு குழந்தையை ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்து மன வலிமை பெற்றார் என்று சொல்லுவது நிச்சயமாக அது ஏதோ ஒரு விதத்தில் புதுமையான ஒரு செயல்பாடாக இருப்பதை மட்டும் உணர முடிகிறது. கடவுளுடைய குழந்தைக்கு இவையெல்லாம் இயல்பான ஒன்றுதான். அவைகளை புகுத்தி வளர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது நிச்சயமாக இருந்திருக்க முடியாது. ஆனால் அந்த குழந்தையை கடவுளுடைய குழந்தையாகவே வளர்க்கக்கூடிய ஒரு மாபெரும் செயல்பாட்டை அன்னை மரியாவும் சுசேப்பரும் மேற்கொண்டிருந்தார்கள் என்பதைத்தான் இந்த இறை வார்த்தை நமக்கு உறுதிப்படுத்துவதை பார்க்கின்றோம். எனவே ஒரு குழந்தை நல்லவராவதும் தீயவராவதும் பெற்றோருடைய வளர்ப்பு நிலை இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு சிறப்பாக இந்த நாளிலே நம்மிடம் இறைவன் தந்திருக்கக்கூடிய குழந்தைகளையும் அறிவிலே ஞானத்திலே வளர்ந்து வலிமை பெற்றவர்களாக கடவுளுக்கு உகந்தவர்களாக வளர்த்திருக்க வேண்டிய மாபெரும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வோம். ஏனென்றால் வாழ்க்கை சூழல் என்பது நம்மை விட அதிகமான யதார்த்தங்களை நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் கடவுளை மட்டுமல்ல. எனவே கடவுளை கற்றுக் கொடுக்க வேண்டிய, கடவுளுடைய இறை நம்பிக்கை வளர்த்திருக்க வேண்டிய பொறுப்பு என்பது பெற்றோர்களாகிய ஒவ்வொருடமும் இருக்கின்றது. எனவே பெற்றோர்களாகிய நாம் நிச்சயமாக கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த கணக்கிலே நாம் நம்முடைய வாழ்க்கை முறையும் செயல்பாடுகளும் கடவுள் முன்பாக இருக்க போகிறது. எனவே பொறுப்பான பெற்றோராக நம்முடைய பிள்ளைகளை அறிவிலே இறை பழையத்திலே ஞானத்திலே வளர்த்தெடுப்போம் என்ற சிந்தனைகளை உள்வாங்கிக் கொள்வோம். கடவுளுக்குரியவர்களாக நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தெடுக்க முயற்சி எடுப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.